புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். சக்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கிதான் நம்ம எல்லாருடைய ஓட்டமும் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டம் தொய்வில்லாமையும் வேகமாகவும் இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியம் ரொம்பவே அவசியம். அப்படிப்பட்ட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பெற்றுத்தர ஒரு ஷோ தான் நம்ம ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு நல்ல தீர்வுகளை ரொம்பவே பொறுமையா கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க இப்ப டாக்டர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள்ல வெள்ளைப்படுதல் அப்படி, வெள்ளைப்படுதல்ங்கிறது ஒரு சாதாரணமா இருந்தா கூட, அந்த ஃப்ளோ சாதாரணமா இருந்தா கூட, எப்போது அதிகமா இருக்கும்போது நம்ம கன்சிடர் எடுத்துக்கணும், இதுக்கு மேல இருந்தாதான் இது வந்து ப்ராப்ளமேட்டிக் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, இப்போ வெள்ளைப்படுதல் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே எல்லா பெண்களுக்கும் இப்போ ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ வந்து நம்ம அதை நோய் நிலையாக வந்து எடுத்துக்கணும், எந்த டைமில் அது வந்து நார்மலான ஒரு விஷயம், எப்போ வந்து நமக்கு அது பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லா டைம்லையுமே எப்பொழுதுமே வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோய் நிலைகளாக வந்து இருக்கா, இல்லை எந்த டைமில் ஏற்படுறது நமக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக நார்மலாக ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே இப்போது பீரியட்ஸ்க்கு முன்னாடி, இப்போ நமக்கு மாதவிடாய் வந்து ஏற்படுறதுக்கு ஒரு 2 days ஆர் 3 days முன்னாடி நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்குது, வெள்ளைப்படுதல் வந்து நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 days நமக்கு இப்போ பீரியட்ஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 days வந்து இந்த வெள்ளைப்படுதல், அதாவது மாதவிடாய் ஏற்படுறதுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடியும் மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 days வந்து நமக்கு இருக்குது. இந்த டைமில் வந்து நமக்கு வெள்ளைப்படுதல் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம பீரியட்ஸ் வரும்பொழுது நமக்கு மாதவிடாய் வந்து ஏற்பட்டு அதிலிருந்து நமக்கு 15th நாள் 14th நாள் அந்த மாதிரி அந்த ஓவலேஷன் பீரியடில் நமக்கு டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலான ஒரு விஷயம். அதுவுமே இப்போ ஏஜ் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 months கொஞ்சம் வெள்ளைப்படுதல் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கூட அதுவும் வந்து நார்மலான ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ். அப்படி இல்லாமல் 10 நாட்கள் வந்து தொடர்ந்து இருக்குது, இல்லை 20 நாட்கள் வந்து தொடர்ந்து இருக்குது, இல்லை ஒரு 5 days அந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும் ப்ளீட் ஆகும்போது மட்டும் வந்து அந்த டிஸ்சார்ஜ் வந்து இல்லாமல் மற்ற 25 days அவங்களுக்கு வந்து அந்த வெள்ளைப்படுதல் தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை வந்து நோய் நிலையாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். இப்போது இந்த ஒயிட் டிஸ்சார்ஜை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து சரியாக வந்து கவனிக்காமல் விடும்போது அதை தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து ஏற்படக்கூடிய அளவுக்கு கூட நமக்கு பாதிப்புகளை இந்த வெள்ளைப்படுதலை நம்ம சரியான முறையில் வந்து அதை கவனிக்காமல் உரிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பை புற்றுநோய்கள் கூட வந்து ஏற்படுறதுக்கு, அதே மாதிரி வெஜைனல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அந்த பிறப்புறுப்புகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து இருக்குது. இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கும்போது நார்மலான எப்படி வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்ம கவனிக்கணும். அதுவும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கூல் கோயிங், காலேஜ் கோயிங் அந்த டீனேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதை வந்து அவங்க சரியாக வந்து கவனிக்காமல் வெளியில் வந்து சொல்கிறதுக்கு ஒரு அச்சப்பட்டுட்டு அதை பற்றி வந்து நமக்கு அதை வந்து யோசிக்காமல் அது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறதே தெரியாமல் வந்து இருக்கிறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நாட்பட்டு போச்சு அப்படின்னா நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்பட்டு பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு சில பெண்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 20+18 இந்த மாதிரி ஏஜில் வந்து இப்போ கன்சல்ட்டிங் வந்து வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளைப்படுதல் பற்றியே இருக்காது. எனக்கு வந்து சிவியராக ஹேர் ஃபால் இருக்குது, எங்களுக்கு அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் நான் ஹெல்த்தியாக தான் ஃபுட்டு கொடுக்குறேன், 3 வேளையும் ப்ராப்பராக ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்க, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறாங்க, எல்லாமே எடுத்துக்கிட்டால் கூட வெயிட் வந்து ரொம்ப ஏறவே இல்லை, ரொம்ப லீனாக இருக்காங்க, வெயிட் லாஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, உடல் எடை வந்து அவங்களுக்கு வந்து கெயின் ஆகவே மாட்டேங்குது, ரொம்ப இவங்களை விட கூட படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்காங்க, ஆனால் இவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக என்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் கூட ஹெல்த்தியாக வந்து எடுத்துக்கிட்டால் கூட அந்த வெயிட் கெயின் வந்து இல்லாமல் ரொம்ப வந்து லீனாக அவங்க ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான பாடியோட அந்த கண்டிஷன்ஸ் வந்து இல்லாமல் ரொம்ப அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துருக்கும். அவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அப்போ தான் வந்து அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு உங்கள் வெள்ளைப்படுதல் வந்து இருக்கா,
உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம் எனக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வந்து எப்பொழுதுமே வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது மாதிரி பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்து நமக்கு அந்த ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டால் கூட அதுவும் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கும்போது நமக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது, எப்போ வந்து நமக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ, இப்போ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள டச் பண்ணாலே நமக்கு ஒரு ஃபீவர் கண்டிஷன்ஸில் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து சூடு தன்மையோடு இருப்பாங்க. ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 5 மினிட்ஸ் தொடர்ந்து அவங்க உட்கார்ந்துருக்க இடத்துல வந்து திரும்ப போய் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா கூட பயங்கர ஹீட் இருக்கும். அவங்க பக்கத்தில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஹீட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜும் நமக்கு இருக்குது, உடல் உஷ்ணமும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும்போது அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இந்த ஹேர்ஃபால் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுறது, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது, பாடி ஃபுல்லாகவே ரொம்ப ட்ரை ஆகிட்டு ஒரு மாதிரி வந்து நமக்கு ஸ்கின் டோனே வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ரொம்ப வந்து ஒல்லியாக உள்ளே வரும்போதே, இப்போ கன்சல்டிங் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிட்டு ரொம்ப டயர்டாக ரொம்ப சின்ன சின்ன வேலைகள் கூட வந்து செய்ய முடியாத அளவுக்கு டயர்ட்னஸ் இருக்கும். அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி நமக்கு அந்த பாடி வந்து ரொம்ப டயர்ட் ஆகிறதுனால, பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுனால, இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் கண்டிஷன்ஸும் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ இன்னும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தியாகும்போது ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இன்னும் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டிஷன்ஸ் உள்ள பெண்கள் வந்து பார்க்கும்போது நமக்கு ஸ்கின்னு ஹேரு நம்மளுடைய கான்ஸ்டிபேஷன் குடல் தன்மை இதெல்லாமே நமக்கு வந்து ஒன்னோட ஒன்று வந்து நமக்கு வந்து ரிலேட் ஆகி நமக்கு வெயிட் கெயினும் இல்லாமல் ரொம்ப லீனாக வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு அந்த கொஞ்சம் நாட்பட்டு 1 or 2 இயர்ஸாகவே எனக்கு வெள்ளைப்படுதல் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி வந்து அறிகுறிகள் வந்து இருக்கும். ஒரு சில பெண் குழந்தைகளுக்கு இப்போ டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வெள்ளைப்படுதல் தானா அப்படிங்கிறதே வந்து தெரியாத அளவுக்கு வந்து எஜுகேஷன் இல்லாததுனால தான் அவங்க அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டே இருப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வாட்ரியாக ஒரு நீர்த்தன்மை உள்ள நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். ஒரு சில பேட் ஸ்மெல் வந்து அவங்கள வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கக்கூடிய அவங்களுக்குமே வந்து அவங்க மேலே வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரது வந்து ஃபீல் பண்ண முடியும். அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ரி டிஸ்சார்ஜாக வந்து இருக்கும். அந்த ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் ஓடர் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மில்கி அதாவது பால் போல் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துருக்கும். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ரானிக்காக போச்சு, ஒரு சில பேருக்கெலாம் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப தயிர் மாதிரி நமக்கு வந்து திரியா ரொம்ப ஸ்மெல் வந்து ஹெவியாக அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கோழை மாதிரி சளி மாதிரி ஒரு ஜெல்லி டைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் இது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது, நமக்கு அப்போ கூட சரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுக்காமல் இருக்கோம் அப்படிங்கும்போது எல்லோயிஷாக க்ரீனிஷாக நமக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. இப்போ இந்த எல்லோயிஷாக க்ரீனிஷாலாம் நமக்கு வந்து ஏற்படுது, கொஞ்சம் க்ரானிக்காக வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், அதே மாதிரி நமக்கு புரோட்டோசோவா இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஏற்படும் போது நமக்கு அதிகப்படியான பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த வெள்ளைப்படுதலோடைய ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அரிப்புகள், வலி, எரிச்சல், அந்த பெண் உறுப்புகளில் பார்த்தீங்கன்னா வீக்கம், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு அறிகுறிகள் வந்து ஏற்பட்டு அதை தொடர்ந்து நமக்கு இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது இருக்கும். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? மேம் நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன் மேம். ம், சொல்லுங்கள், இந்த கேள்வி யாருக்காகம்மா? எனக்காக தான் மேம். உங்கள் வயது சொல்லிட்டு சந்தேகத்தை உங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஆ, ஓகே மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. எனக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம். ஓகே. மாறி செதில் மாறி கொட்டினே இருக்குது, அரிச்சல் அதிகமா இருக்கு மேம். அரிப்பு. ஓகேமா, என்ன வயதாகுது உங்களுக்கு? எனக்கு 26 ஏஜ். சரி, எந்த பகுதிகள்லாம் அந்த சொரியாசிஸ் தொந்தரவுகள் இருக்குமா? இந்த காலுக்கு அடி காலிலும் முட்டில இருந்து கீழே இருக்கு, கையில கூட அதே மாதிரிதான் இருக்கு, இந்த விரல் ஃபுல்லா அதே மாதிரி இருக்கு. சரி, ஓகேமா. எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குமா?
எனக்கு 2 வருஷமா இருக்கு மேம். சரி ஓகே. இப்போ அப்ளை பண்ணும்போது ஏதாவது யூஸ் பண்ணும்போது குறையுதுங்களா தொந்தரவுகள்? ஆ அப்போ மெடிசின் யூஸ் பண்ணும்போது குறையுது, அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி வந்ததே. சரி ஓகே ஓகே. மோஷன் யூரின்லாம் நார்மலாக இருக்கா? ஆ நார்மலாக தான் இருக்கு. சரி ஓகே. ஏதாவது ஃபுட் எடுத்தா அரிப்பு எல்லாம் ஜாஸ்தி ஆகுதுங்களா? அந்த சீ ஃபுட் எல்லாம் எடுத்துக்கும் போது அந்த மாதிரி இருக்கு. சரி ஓகேப்பா, நோ ப்ராப்ளம். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க கால்களில் கையில் வந்து இருக்குது, தோல் மாதிரி வந்து நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்குது, அரிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 2 இயர்ஸாக இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கும்பொழுது நம்ம ப்ராப்பராக வந்து கவனிக்கணும். இப்போ சோரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இது வந்து ஆட்டோமியூன்டிசிஸ், அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நமக்கு வந்து வரக்கூடியது. இப்போது வெளியில் எக்ஸ்டர்னல் யூசஸ் மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம், இப்போ தோல் வந்து வறட்சி ஆகக்கூடாது, இல்லை அந்த மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரியக்கூடியது வந்து வரக்கூடாது, அரிப்பு இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ மட்டும் கொஞ்சம் சப்சைட் ஆகும், திரும்பவும் நமக்கு ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் க்ரானிக்காக போச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடல் முழுவதுமே நமக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும், இல்லை ப்ராப்பராக வந்து கவனிக்கணும். இப்போ நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம முழுமையாக நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு, ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான உள்ளுக்கு வந்து மருத்துவ முறைகள், மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே, அதுக்கப்புறம் நமக்கு இம்யூனிட்டி வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது நமக்கு வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே ஈஸியாக வந்து நமக்கு வந்து குறைஞ்சி நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும், திரும்ப ரிப்பீட் ஆகாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகி தோல் வந்து அதிகமாக வந்து உரியாமல் இருக்கிறதுக்கு நார்மல் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. அந்த ட்ரைனஸ் வந்து குறைச்சிட்டு நமக்கு எரிச்சல், அரிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் உள்ளுக்கும் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போது இந்த சோரியாசிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாட்பட்டு இந்த மாதிரி க்ரானிக்காக வந்து நமக்கு இருக்குது இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது வித்தின் 3 to 4 months நமக்கு வந்து பிளட் வந்து பியூரிஃபை ஆகி நமக்கு இம்யூனிட்டி வந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நிரந்தரமாக வந்து குணம் கிடச்சிருமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து கியூர் பண்ணிக்க முடியும். இப்போ 2 வருஷமாக தான் இந்த தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை விடவே 10 வருஷம் 15 வருஷம் தொடர்ந்து சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோரியாசிஸை தொடர்ந்து நமக்கு மூட்டுகள்லேயும் வந்து பாதிப்புகள் வந்து நமக்கு இருக்கும், க்ரானிக்காக வச்சுட்டே இருப்பாங்க. 10 வருஷமாக 15 வருஷமாக அப்பப்போ மட்டும் அரிப்புகள் குறையறதுக்கான மாத்திரைகள் இந்த மாதிரி வந்து எடுத்து க்ரானிக்காக வந்து வச்சுட்டு இருக்கும்போது அதை தொடர்ந்து நமக்கு மூட்டுகளையும் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸும் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நிரந்தரமாக வந்து குணப்படுத்தியிருக்கோம், திரும்ப இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருந்திருக்குமா, அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நன்றிமா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யாரு எங்கிருந்து பேசுறீங்க? அம்மா மேடம், நாங்க மதுரையில இருந்து பேசுறேன் மேம். சரிம்மா, இந்த கேள்வி யாருக்காக? எனக்காக மேம். உங்க வயது சொல்லிட்டு சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. மேடம் சுகர் இருக்கு மேம், 4 வருஷமா இருக்கு. சரிங்கம்மா. அதனால தூக்கம் வர தூக்கமே கிடையாது மேம். சரி ஓகே. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 30 மேடம். 30 முப்பது வயதாகுதுங்களா? ஆமா மேடம் 30 வயசு. சரி ஓகேமா. 4 இயர்ஸா இருக்குங்களா சுகர் வேரியேஷன்ஸ் வந்து 4 இயர்ஸா இருக்கா? ஆமா மேடம். சரி ஓகே. டேப்லெட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேம். கண்ட்ரோல்ல இருக்காங்கமா சுகர் செக் பண்ணி பாத்தீங்களா? ஆ சாப்பிட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா 250 இருக்கு மேம். சரி ஓகேமா. இப்போ அதனால உங்களுக்கு தூக்கம் வந்து ப்ராப்பரா இல்லீங்களா? சரி ஓகேப்பா. இப்போ அதனால உங்களுக்கு தூக்கம் வந்து ப்ராப்பரா இல்லீங்களா? ஆமா மேடம். ஆனா டைஜஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா? ஆ இருக்கு மேம். சரி ஓகேப்பா. இப்போ 30 அப்படிங்கும்போது நீங்க 4 இயர்ஸ் முன்னாடி அப்படின்னா 25 பிளஸ்லயே உங்களுக்கு வந்து இந்த சுகர் வேரியேஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. இப்போ இயர்லியரா நமக்கு இந்த மாதிரி வந்து சுகர் அளவுகள் வந்து நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் வருது அப்படின்னா நம்மளுடைய அந்த டைஜஷன் இஷ்யூஸ்னால தான், நம்மளுடைய
வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு நடக்காதனால தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி நமக்கு இன்சுலின் ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பராக சுரந்தா கூட
அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி வந்து குறையிறதுனால தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிளட்டில் வந்து நமக்கு அப்படியே சுகர் அளவுகள் வந்து நமக்கு எடுத்துக்கக்கூடிய ஃபுட்லேருந்து அப்படியே வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து சேர ஆரம்பிக்கும். அதை வந்து பிரித்து நமக்கு வந்து வெளித்தள்ளாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ கொஞ்சம் இப்போவே 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து டேப்லெட்ஸ் வந்து எடுத்து அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல்லே வந்து வச்சுட்ருக்க மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நாட்பட்டு போச்சு அப்படின்னா அது தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும், நரம்புகளை வந்து பாதிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐ சைட் வந்து நமக்கு வந்து பாதிப்பு வரும். இந்த மாதிரி நமக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஹெவியாக இருக்கும். இப்போ நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு ப்ராப்பராக அந்த பீட்டா செல்ஸ் அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகி நமக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக அந்த சர்க்கரை அளவுகளை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். திரும்ப திரும்ப நம்ம தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆவாரம் பூ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டும் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு காலையிலையும் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. கூட தூக்கம் அப்படிங்கிறது இப்போ சுகரை தொடர்ந்து நமக்கு வந்து ரொம்ப ஹை லெவலில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்னாலே நமக்கு வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஆயில் பாத் வந்து எடுங்க. எண்ணெய் குளியல் வந்து எடுக்கும்போது நமக்கு ப்ராப்பராக வந்து தூக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி அப்படின்னு வந்து சொல்வோம். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும், ஸ்ட்ரெஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும், அப்போ தூக்கம் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்க ஆரம்பிக்கும். இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் நைட்டு அமுக்கரா கிழங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த அமுக்கரா கிழங்கு பொடி மட்டும் நைட் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த தூக்கமும் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். இப்போ சொன்ன மாதிரி ஆயில் பாத்து அதுக்கப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக வந்து அந்த தூக்கமின்மை வந்து நம்ம வந்து குறைச்சி கொண்டு வந்துக்க முடியும். இது கூடவே நம்ம சர்க்கரை அளவுகளையும் வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கடுத்து நம்ம 3 ஆவரேஜும் செக் பண்ணி பார்க்கணும். ஹஸ்பியன்ஸ் லெவல் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 8 இருக்குது இல்லை 9 இருக்குது இல்லை 12 இருக்குது அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் நம்மளுடைய உணவு முறைகள் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அதை ரிவர்ஸ் பண்ணி நம்ம 6 கீழே நார்மல் கொண்டு வர முடியும். தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து சர்க்கரைக்கு வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாதுமா. நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக மதுரையிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த ஹஸ்பியன்ஸ் லெவல் வந்து எந்த அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான அந்த சர்க்கரை நோய்க்கான மூலிகை சாறு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணும்போதே ஈஸியாக அதை வந்து நார்மல் பண்ணிக்க முடியுமா நீங்கள் ஓரி பண்ணிக்க வேண்டாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? நான் கள்ளக்குறிச்சியில இருந்து சரண்ன்றது ஆளு பேசுறேன் மேம். ஓகே சார், இந்த கேள்வி யாருக்காக? எங்க மனைவி கேக்குது. உங்க மனைவி வயது சொல்லிட்டு உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட தொடர்ந்து கேளுங்க சார். எங்க மனைவியோட வயது 29 வயது ஆகுது. சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. மேம் அவங்களுக்கு வந்து ஒரு 1 இயரா வெள்ளைப்படுத்தல் பிரச்சனை இருக்கு. அந்த வெள்ளைப்படுத்தல் வந்து அப்படி பிசுன மாதிரி நாறு மாதிரி இருக்கும். அதை படுற நேரத்துல அது சின்ன ஆகி இருக்கு. அரிசி எடுத்துன்னு சொல்லிட்டு அது ஒரு 1 இயரா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், சுத்திக்க மாட்டேங்குது. சரி, ஓகே. அரிப்புகளும் இருக்குங்களா? ஆமா மேம். சரி, ஓகே. இப்போ 27 அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா வந்து கவனிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி அரிப்புகள் வந்து இருக்கு, அந்த பகுதிகளில் புண்கள் மாதிரி வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க ஒயிட் டிசார்ஜ் வந்து ரொம்ப ஜெல்லி டைப்ல வந்து இருக்கு அப்படின்னா நம்ம ப்ராப்பரா கவனிக்கணும். இது அப்படியே நம்ம சரியா கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அதை தொடர்ந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆகிட்டு இன்னும் தொந்தரவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பை வாய்ப்பகுதிகளையும் நமக்கு போய் இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு அங்கேயும் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு கர்ப்பப்பையில் வந்து நமக்கு உட்புறத்தில் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ், ஃபைப்ராய்ட் கட்டிகள் இந்த மாதிரிலாம் வந்து ஏற்படுறதுக்கு நமக்கு சிஏ கண்டிஷன்ஸாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு அந்த அரிப்புகள் எரிச்சல் இதெல்லாம் வந்து குறையிறதுக்கு நார்மலாக வந்து எக்ஸ்டர்னல் வாஷ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். திரிப்பலா பொடி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் இது மூணும் சேர்ந்து அந்த பொடி வந்து வாங்கிட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நல்லா வெது வெதுப்பான வார்ம் வாட்டரில் வந்து அந்த திரிப்பலை பொடி வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து போட்டு அதை வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த மாதிரி வந்து ஒரு 3 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ரிப்பீட்டடாக கொஞ்சம் வாஷ் பண்ணாங்க அப்படின்னாவே அந்த அரிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், எரிச்சலும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அரிப்புகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து என்ன ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த வெள்ளைப்படுதல் வந்து நமக்கு வந்து குறையணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் செல்ஃப் ஹைஜீனும் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவசியமான ஒரு விஷயம். இப்போ வந்து ரொம்ப ஈரத்தன்மையோடு உள்ள பேண்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறது, இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் வந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா வாஷ் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி வந்து கிளீனாக இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த திரிப்பலா பொடி வாஷ் வந்து பண்ணும்போது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் செல்ஃப் ஹைஜீனும் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம கவனிக்கணும். அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீர் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்கணும். இப்போ வாட்டரி வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிறது, இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். இந்த வெந்தயம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அதில் அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குது, அதே மாதிரி நமக்கு அந்த உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. இந்த வெந்தயம் வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் போது நமக்கு வெள்ளைப்படுதலும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த வெள்ளைப்படுதல் வந்து நமக்கு அந்த உடல் உஷ்ணத்தினால வந்து ஏற்படுது, அந்த பாடி ஹீட்டும் நமக்கு வந்து குறையும் போது ரிப்பீட்டடாக நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து அடுத்த நாள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் அந்த வெந்தயமும் அந்த வாட்டரும் சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே அந்த உடல் உஷ்ணமும் வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த இன்ஃபெக்ஷன்ஸும் ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அந்த லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு குடற்பகுதிக்கு நமக்கு தேவையான அந்த நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் குட் பாக்டீரியாஸ் வந்து நமக்கு மோரில் வந்து இருக்குது. அது எடுக்கும்பொழுது நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த பேட் பாக்டீரியாஸை நமக்கு வந்து வெளித்தள்ளிட்டு நமக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு அந்த ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் பார்த்துக்கும், உடல் உஷ்ணத்தையும் நமக்கு வந்து குறைக்கும். அதனால் ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு வெண்பூஷணி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். அந்த வெண்பூஷணி சாறு வந்து நமக்கு உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம், இல்லை சமைச்சு வந்து அந்த காய் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் நமக்கு வெள்ளைப்படுதலை வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்தும், நமக்கு இந்த பாடி ஹீட்டையும் நமக்கு வந்து குறைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை தொடர்ந்து எரிச்சல் அரிப்புகள் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்களே சொன்னீங்க 1 இயராக தொடர்ந்து ரிப்பீட்டடாக அந்த கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்து ஒரு சில உணவு முறைகள் நம்ம சொல்லக்கூடிய அந்த உணவு முறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே ஈஸியாக அந்த வெள்ளைப்படுதல் வந்து நம்ம நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்க முடியும். நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் சார். நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? திருவாரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசலாம். ஓகே மேடம். இந்த கேள்வி யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். சரி, உங்க வயது சொல்லிட்டு உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட தொடர்ந்து கேளுங்க. சரி மேடம். ஓகே மேடம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. சரிங்க மேடம். நீங்க டிவி பார்த்து பேசுனீங்கன்னா பேசுறது 2 முறை வந்து கேக்கும். டிவி வால்யூம் குறைச்சிட்டு உங்க சந்தேகங்களை கேளுங்க. சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. முதுகு வலி தாங்க மேடம், 2 பையன் இருக்கா, ஆபரேஷன் தான் மேடம், சர்ஜரியும் பண்ணி எடுத்தது. ஓகேமா, என்ன வயதாகுது உங்களுக்கு? 35 வயசு ஆகுது மேடம். பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்குங்களா? ஆ, ரெகுலரா இருக்கு மேடம். முதுகு புறத்துல இடுப்பு புறத்துல வலிகள் இருக்குங்களா? எலும்புகள்ல நமக்கு முதுகெலும்புகள்ல வலிகள் வந்து இருக்கு அப்படிங்கும்போது அதுவும் பெண்களுக்கு நமக்கு ஏற்படும் போது நம்ம கவனிக்கணும். நமக்கு டெஃபிஷியன்சினால சத்து குறைபாடுகள்னால இருக்கா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆல்ரெடி 2 சிசேரியன் பண்ணியிருக்கேன், இந்த நமக்கு முதுகு தண்டுவட பகுதிகளை நமக்கு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நமக்கு போகும்போதும் நமக்கு அதை தொடர்ந்து நம்ம சரியான உணவு முறைகள் அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெஃபிஷியன்சி ஆக ஆரம்பிக்கும், நமக்கு பெயின் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும்.
அதே மாதிரி இடுப்புலேருந்து முதுகுலேருந்து இடுப்புக்கு கீழே வலிகள் வந்து நமக்கு வந்து பரவ ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த இடுப்பு எலும்புகளில் முதுகு எலும்புகளில் இருக்கக்கூடிய ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஃப்ளெக்சிபிளாக நமக்கு இருக்கிறதுக்கு, நமக்கு மூமெண்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்காக இயற்கையாகவே நமக்கு ஒரு டிஸ்க் மாதிரி ஒரு ஜவ்வு போன்று நமக்கு அந்த ஒரு ஒரு எலும்புக்கு நடுவுலையும் வந்துருக்கு. அதில் வந்து நமக்கு ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது, இப்போ க்ரானிக்காக நமக்கு தொந்தரவுகள் வந்து இருக்கும்போது, இப்போ ரிப்பீட்டடாக என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ப்ரெஷர் இதெல்லாம் வந்து படும்போது நமக்கு அந்த ஜவ்வுகள் வந்து கொஞ்சம் விலகிட்டு நார்மல் பொசிஷனில் இல்லாமல் நமக்கு பல்ஜ் ஆகி கொஞ்சம் பிதுக்கம் ஏற்பட்டு நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு தலைப்பகுதியிலேருந்து நமக்கு கழுத்து பகுதி வழியாக நமக்கு போகக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்கள், நர்வஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே நமக்கு அது வழியாக தான் வந்து நமக்கு வந்து போக ஆரம்பிக்கும். அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் அங்கே போகக்கூடிய நரம்புகளில் நமக்கு கம்ப்ரஸ் ஆகுது, நரம்புகள் வந்து அழுத்தப்படுது அப்படிங்கும்போது நமக்கு அந்த வலிகள் வந்து ரொம்ப சிவியர் ஆக ஆரம்பிக்கும். தொந்தரவுகளும் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக அடுத்தடுத்து இடுப்புக்கு வந்து நமக்கு வந்து போக ஆரம்பிக்கும், லம்பார் ரீஜனுக்கு போகும், அதுக்கப்புறம் கால்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவ ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒற்றடங்கள் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் வந்து முறையாக நம்ம வந்து மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும். நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆமணக்கிளை, எருக்கமிலை, வாதநாராயணில், புளி இலை இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு ஒரு 50 ml விளக்கெண்ணெய், ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்து அந்த இலைகள் எல்லாம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு அதுக்குள்ளே அந்த வதக்கின இலைகள்லாம் வந்து வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு முடிச்சு மாதிரி வந்து கட்டிட்டு அதை வந்து அந்த முதுகு புறத்தில் வந்து ஒத்திரம் கொடுத்துட்டே வந்தீங்க விதுவிதுப்பாக இருக்கும்போது அப்படின்னா அந்த வலிகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் வந்து அந்த ஜவ்வுகளை வந்து நம்ம நார்மல் பொசிஷன் வந்து நம்ம கொண்டு போகணும், நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டுறது நமக்கு ஃப்ரீ ஆச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு அடுத்தடுத்து வந்து நமக்கு ஜவ்வு விலகல் வந்து ஏற்படாமல் வலிகள் வந்து தொடர்ந்து கால்களுக்கு வந்து பரவாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அந்த முதுகு தண்டுவட பகுதிகளில் கழுத்தெலும்புகளாக இருக்கட்டும், இல்லை நடு முதுகு எலும்புகள், இடுப்பு எலும்புகளில் ஏற்படக்கூடிய தொடர்ந்து க்ரானிக்காக இருக்கக்கூடிய பெயின், ஜவ்வு விலகல், நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருக்கிறது, இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவமுறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து நம்ம தங்கி ஒரு 5 to 7 days வந்து நம்ம பஞ்சகர்ம சிகிச்சைகள் வந்து பண்ணும்போது நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்க முடியுமா, பயப்பட வேண்டாம். டாக்டர், ஒயிட் டிஸ்சார்ஜ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, எத்தனை மாதத்துக்கு இது எடுக்கணும் டாக்டர்? இப்போ வெள்ளைப்படுதல் அப்படிங்கும்பொழுது நம்ம ஒருத்தவங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கு, எப்போது வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து இருக்குது, எந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு அதற்கேற்ற மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 days இல்லை 5 days வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த சிம்டம்ஸ் மட்டும் குறையும், அரிப்புகள் வந்து குறையும், எரிச்சல் வந்து குறையும், கொஞ்சம் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அளவுகள் வந்து குறையிற மாதிரி இருக்கும், திரும்பவும் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சித்த மருத்துவமுறைகளில் மூலிகை மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த பேசிக் காரணம் என்ன, அந்த உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி வெளித்தள்ளுற மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து உள்ளுக்கு வந்து கொடுக்கும்பொழுது ஈஸியாக வந்து நமக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஈஸியாக வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, நார்மலாக இப்போ தான் வந்து நமக்கு அரிப்புகள் மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது, மைல்டாக தான் வந்து நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கும்போது வித்தின் 10 days ஆர் 1 week நமக்கு வந்து அந்த வெள்ளைப்படுதல் வந்து குறைஞ்சி நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மினிமம் அந்த உஷ்ணத்தை வந்து குறைச்சி என்ன காரணத்தினால ஏற்பட்டிருக்கு, செல்ஃப் ஹைஜீனால் வந்து உங்களுக்கு இருக்கா, இல்லை ஸ்ட்ரெஸ்னால் வந்து ஏற்பட்டிருக்கா, இல்லை உடல் உஷ்ணத்தினால வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து கொடுப்போம். அதுவே வந்து இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருக்கு, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருக்கு, ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்குது, இப்போ சொன்ன மாதிரி அந்த ட்ரைக்கோமோல வெஜைனாலிஸ் அந்த மாதிரியான புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராப்பராக மருத்துவமுறைகள் வந்து ஒரு 2 to 3 months கொஞ்சம் ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னா தான் அந்த எல்லோயிஷாக க்ரீனிஷாக வந்து வெள்ளைப்படுதல் இருக்குது, ரொம்ப பேட் ஸ்மெல் வந்து இருக்குது, நமக்கு நார்மலாக பீரியட்ஸ் படுற அளவுக்கு நமக்கு வந்து அந்த வெள்ளைப்படுதல் வந்து நமக்கு பேட் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்குலாம் நம்ம ஒரு 2 to 3 months வந்து ரெகுலராக மெடிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த நோய்க்கான காரணத்திற்கான மருத்துவமுறைகளும் வந்து நம்ம எடுத்துக்கும்போது வித்தின் ஒரு 3 months அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கான தொந்தரவுகள் ஃபுல்லாகவே நமக்கு வந்து குறைஞ்சிட்டு திரும்ப ரிப்பீட் ஆகாத மாதிரியான மருத்துவமுறைகளும் வந்து எடுத்துக்கும்பொழுது ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் வந்து இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கும்போது நம்ம மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து நம்ம நார்மல் பண்ணிட்டா கூட அதுக்கு அடுத்த நம்மளுடைய உணவு முறைகளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் திரும்ப ரிப்பீட்டடாக நமக்கு
அந்த வெள்ளைப்படுதல் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். ஒரு சில பெண்களுக்கெலாம் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாகவே கொஞ்சம் பாடி ஹீட்டாக இருக்கும், ஓரளவுக்கு அங்கே உணவுகள்லாம் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, இல்லை உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் தூக்கமின்மை தொந்தரவுகள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளைப்படுதலுடைய அந்த சிம்டம்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது, இப்போ வந்து நமக்கு வெயில் காலங்கள் வந்து வருது, அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைப்படுதல் தொந்தரவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் கிளைமேட் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த ஒயிட் ஹீட் வந்து குறையும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெள்ளைப்படுதலுக்கான அந்த தொந்தரவுகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ எப்பொழுதுமே பேலன்ஸ்டாக நமக்கு பாடி ஹீட் ஆல்ரெடி வந்து உடல் உஷ்ணமான உடல் அப்படிங்கும்போது அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம், லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்து ஏற்படாமல் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே டாக்டர், ஒரு காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சரி, இந்த கேள்வி யாருக்காக? உங்க வயது சொல்லிட்டு உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. முழங்கால் மூட்டுல வலி இருக்குங்களா? சரிங்கம்மா. குதிகால் பகுதிகளில் வலிகள் இருக்குங்களா? சரி, ஓகே. ரொம்ப நடக்கும் போது ஒரு மாதிரி எடுத்து வர மாதிரி இருக்கும், நடக்கும் போது ஒரு மாதிரி நீக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹெவியா பெயின் இருக்கு. நடக்க முடியல, ஸ்டெப்ஸ் ஏற முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். சரிங்கம்மா, வீக்கங்கள் இருக்குங்களா மூட்ல? இருக்குங்க மேம், லைட்டா வீக்கம் இருக்கு மேம். சரி, ஓகே. இப்ப குதிக கணுக்கால் பகுதிகள்ல மூட்டு பகுதிகள்ல வலிகள் இருக்கு, குதிகால் பகுதிகள்லயும் வலிகள் இருக்கு இல்லையா? ஆமா ஆமாங்க மேம். சரி, ஓகேம்மா. எரிச்சல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? முழங்கால் மூட்டுகள்ல வலிகள் இருக்கு, கணுக்கால் பகுதிகளில் வந்து வலிகள் இருக்கு, அதே மாதிரி நமக்கு குதிகால் பகுதிகளில் வந்து வலிகள் இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு குறையும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளில், நமக்கு கணுக்கால் பகுதிகளில், குதிகால் பகுதிகளில், நமக்கு கால் பெருவிரல்களில், நமக்கு ஃபுல்லாகவே அந்த ஃபீட் ஃபுல்லாகவே நமக்கு பாதம் முழுவதுமே நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முறை வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யூரிக் ஆசிட் லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, நமக்கு பிளட்டில் வந்து நார்மல் அளவுகள் இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா கூட என்ன ஆகும் அப்படின்னா அப்போ அந்த டைமில் நமக்கு அந்த கணுக்கால்களில், கால் பெருவிரல்களில், உள்ள பாதம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து வலிகள் இருக்கும், எரிச்சல் இருக்கும், ஒரு விதமான ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும், நடக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து சிரமம், இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ அந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், சரியான அளவுகளில் நமக்கு தேவையில்லாத கழிவுகளை வந்து நமக்கு வந்து வெளியேற்றாமல் உள்ளேயே வந்து நமக்கு பிளட்லேயே வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து குறையிறதுனால யூரின் வழியாக அந்த யூரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து நமக்கு வெளியேறலை அப்படிங்கும்போது அதுவும் நமக்கு பிளட்லேயே வந்து இருக்கும்போது அது போய் நமக்கு அந்த கணுக்கால் பகுதி, பெருவிரல் பகுதிகள்லாம் போயிட்டு டெபாசிட் ஆகி நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடும். அதனால் வந்து ஒரு முறை வந்து நீங்கள் யூரிக் ஆசிட் லெவல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைரூட்டிக்கான மெடிசன்ஸ்னால யூரின் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே தேவையில்லாமல் நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பெயின், எரிச்சல், வலிகள் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பார்லி அரிசி வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 3 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 grams ஒரு அரை டம்ளர் வந்து பார்லி அரிசி வந்து எடுத்துகிட்டு ஒரு 2 tumbler வந்து தண்ணி ஊற்றி, 2 liters வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் மட்டும் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த நார்மல் வாட்டருக்கு பதில் அந்த பார்லி வாட்டர் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரி ஒரு 3 days வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு யூரின் ஃப்ளோ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த யூரிக் ஆசிட் லெவலும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த பெயின், எரிச்சல், வீக்கம் இதெல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட முழங்கால் மூட்டுகள்லேயும் வந்து வலிகள் வந்து இருக்குது, குதிகால் பகுதிகளையும் வந்து வலிகள் வந்து இருக்குது அப்படின்னா
விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும். வாதம் உடலில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி 35+ அப்படிங்கும்போது இன்றைய காலகட்டத்திலலாம் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரீமெச்சூர் மெனோபாஸ், முன்னாடியே நமக்கு மாதவிடாய் வந்து நமக்கு வந்து நிற்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி டைமில் நமக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவுகள் வந்து குறையறது தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கால்சியம் மெட்டபாலிசம் நமக்கு வந்து நடக்காததுனால குறையறதுனால எலும்புகளுக்கு தேவையான அந்த சுண்ணாம்பு சத்து வந்து குறையும் போது நமக்கு வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி மூட்டுகளில் வாதம் அதிகமாகிறது தொடர்ந்து வந்து ஏற்பட்டிருக்கு, இல்லை வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நமக்கு வந்து குறையிறதுனால சத்து குறைபாடு தொடர்ந்து வந்து ஏற்படுது, இல்லை யூரிக் ஆசிட் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதை தொடர்ந்து வந்து ஏற்படுது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில வரும சிகிச்சைகள் வந்து பண்ணோம் அப்படின்னாவே இந்த மூட்டு வலிகள், கணுக்கால் பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகள், குதிகால் வலிகள் எல்லாமே நிரந்தரமாக வந்து குணப்படுத்திக்க முடியுமா நீங்கள் உறுதி பண்ணிக்க வேண்டாம். நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? தர்மபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க மேம். சரி, இந்த கேள்வி யாருக்காக? எனக்காக. உங்க வயது சொல்லிட்டு உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க. 25 வயசு ஆகுதுங்க மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம்? வணக்கம் மேம், சொல்லுங்க. மேம், மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுதுங்க மேம். ஓகே. பீரியட்ஸ் வந்து ரெகுலரா தான் ஆயிட்டு இருந்துச்சு 6 மந்த். ஓகேம்மா. அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 10-15 days அந்த மாதிரி தள்ளி போச்சுங்க மேம். ஓகே. அப்புறம் வந்து பேபி ஃபார்ம் ஆகல. ஓகே. ரெண்டு ஹஸ்பண்டுக்கும் எனக்குமே வந்து பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு டெம்பரேச்சர். சரிங்கம்மா. என்ன ப்ராப்ளம் தெரியலங்க மேம். ஹீட் அடியால வேற இது. இப்போ பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வருதுங்களா? ரெகுலரா ஆகுதுங்க மேம். எவ்ரி மந்த் அந்த 30 days ஒன்ஸ் அந்த மாதிரி சைக்கிள் இருக்கு இல்லையா? ஆமாங்க மேம். சரி, ஓகே. கொஞ்சம் ப்ராப்பராக வந்து நம்ம கவனிக்கணும். இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது, ஃப்ளோ நார்மலாக இருக்குது, உங்களுக்கு பாடி ஹீட் மட்டும்தான், உஷ்ணம் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகிறது நமக்கு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும், அது நடக்கிறதுக்கு நமக்கு ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், உஷ்ணத்தையும் நம்ம வந்து குறைக்கணும். அதோட கருமுட்டையோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது, ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், வேறு எந்த தொந்தரவுகளுமே அவங்களுக்கு வந்து ஏற்படாது, ஆனால் வந்து கன்சீவ் ஆக மாட்டாங்க. அப்போ அந்த கருமுட்டையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அந்த ஏஎம்ஹெச் லெவல், அந்த ஹார்மோனுடைய இது வந்து எந்த லெவலில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும். அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் வந்து செமன் அனாலிசிஸ் வந்து ஒரு முறை செக் பண்ணி பார்க்கணும். எந்த அளவுகளில் அவங்களுக்கு மோட்டிலிட்டியாக வந்து அந்த செமன் வந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ பாடி உஷ்ணம் வந்து குறையணும் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஆயில் பாத் வந்து ஃபாலோ பண்ணலாம். செவ்வாழை வந்து எடுத்துக்கலாம், டெய்லி ஒரு செவ்வாழை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-3.5 liters இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்கிறது, லேட் நைட் வந்து தூங்காமல் இருக்கிறது, அந்த ஒரு 11-12 லேட் நைட் அந்த மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒரு 10 அந்த மாதிரி பிஃபோராகவே கொஞ்சம் வந்து தூங்குறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது இந்த உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு முறை இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து செக் பண்ணி பார்க்கணும், அவங்களுக்கும் வந்து செமனாலிசிஸ் ரெண்டுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக நமக்கு வந்து அந்த கருமுட்டை வளர்ச்சியும் நம்ம மூலிகை மருத்துவ மூலிகை மூலமாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர முடியும். அவங்களில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குது செம அனாலிசிஸில், நமக்கு அந்த மோட்டிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை அதோட ஹெட் இதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அதை நார்மலாகவே நம்ம வந்து கன்சீவ் ஆகிக்க முடியும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ சொன்ன அந்த ஃபாலிகுலர் ஸ்டடியும் செம அனாலிசிஸும் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக தருமபுரியிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை பண்ணிவிட்டு ப்ளஸ் அந்த பிளட் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், நாங்கள் திருப்பத்தூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்காக? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு சந்தேகத்தை டாக்டர் கிட்ட தொடர்ந்து கேளுங்க. என் வயசு வந்து இப்போ 26 ஆகுது. சரிங்கம்மா. இப்போ 7 months கன்சீவாக இருக்கு டாக்டர். ஓகே. 5 months ஸ்கேன் பண்ணாங்க, அதில் வந்து குழந்தைக்கு வந்து லைட்டாக கிட்னி வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். சரிங்கம்மா. இப்போ 7 months பண்ணதும் அதே அளவு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ஓகே. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல டாக்டர், குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா.
சரி, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போது கைனகாலஜி ஒப்பீனியன் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பை பர்த்லேருந்தே நமக்கு கொஞ்சம் அந்த வீக்கம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. இப்போ எவ்ரி மந்த் அடுத்தடுத்த மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரோ அப் ஆகும்போது டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதில் ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, வீக்கம் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான நம்ம வந்து மருத்துவ முறைகள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நார்மல் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. கைனகாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. இப்போ எந்த விதமான மருத்துவ முறைகளும் தேவையில்லைம்மா. ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்ம டாக்டர் ஆன் கோல்ல நேர்கள் கேட்ட நிறைய சந்தேகங்களுக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம வீட்டில இருந்து ஃபாலோ பண்ற மாதிரியான எளிய மருத்துவ குறிப்புகள் எங்க நேர்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.